Rubilux Rockfort Paints. அன்லிமிட்டெட் சீரக சம்பா கல்யாணம் பிரியாணி சாப்பிட சோலன் மெஸ்க்கு வாங்க. மாமனாரா ஆக போற அதாவது ஒரு நதர் ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள உமாபதி எப்படி இந்த லவ் ஸ்டோரி அப்படியே எப்படி உங்க காதல வந்தது? என்னை பொறுத்தல எங்களுக்கு இன்னொரு மகள் எங்கள் வீட்டுக்கு. இதை நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்கெங்கும் லியோ எதிலும் லியோ. மக்களோட யூகம் என்னன்னா ஒருவேளை அரசியல் வரத்துக்காக பண்றாரா? யாருக்குதான் அரசியல் ஆசை இல்லை? என் நேசத்திற்குரிய பிள்ளை, சுயநலமான ஒரு விஷயம். என் மகனுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரம் மாநகர் கூட எனக்கு பார்க்கல. பரபரப்பாக பேச வச்சு நெற்றியில் ஒரு முத்தம் இட்டேனா. ஆனால் ஆஃப் கேம்ல ஏதாவது நடந்த விஷயம் ஷேர் பண்ணுவோம். லால் சலாம் செட்டில் ஏதாவது நடந்து? ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். காரணம் என்னென்னா அமிதாப் பச்சன் சாரே ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் தனி ஒருவன் டூவில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேற்று தான் பயங்கரமாக ஒரு லான்ச்லாம் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அற்புதமான டான்ஸர், ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப்பாக 30 நிமிஷம் வாசிப்பேன். ஏன் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து அந்த இன்டர்வியூ அப்படின்னாலே தம்பி ராமையா சார் எங்கேயுமே பார்க்க முடியல, ஏன் அப்படி? எனக்கு கல்யாணம் நடக்கிறப்பொழுது தான் நான் மணவரையில் உட்கார முடியும். மாமனாராக ஆக போகிறேன் அதாவது ஒரு நதர் ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ளே மாமனாராக கெத்தாக போகிறீங்க. இந்த நியூஸ் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ உமாபதி எப்படி இந்த அந்த லவ் ஸ்டோரி அப்படியே எப்படி உங்கள் காதில் வந்தது? கூல் டாடி. அடுத்தவர்களுடைய அந்த உரிமைக்கு, அடுத்தவர்களுடைய இணைப்படுத்தல், குழந்தைகள் என்பது என்னால் பிறந்தார்கள், பட் எனக்காக பிறக்கவில்லை, அவர்கள் வாழ பிறந்தார்கள். அவர்களுக்கு எது மகிழ்ச்சியோ அதை செய்து கொடுப்பது, அதை முறைப்படி செய்து கொடுப்பது ஒரு தாய் தந்தையுடைய கடமை. அதான் இப்போ அந்த கல்யாணத்துக்கான ஒரு விஷயம் வந்து ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? அதான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகலையா? அக்டோபர் இல்லை சார், சார் ஆமாம் சார், அங்கே படத்தை டேர் பண்ணிட்டுருக்காரு சார். சார் வந்த பிறகு தான். ஆமாம், அவர் ஹீரோ, நம்ம குணச்சித்திர நடிகர் தானே. இது ஒரு தாழ்வு மனப்பான்மை சார்ந்த ஒரு விஷயங்கள் கிடையாது, பட் பெண் சார்ந்த ஒரு விஷயம் என்பது பெண்ணுக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ற பொழுது சார் கலந்து பேசாமல் நானாக எதுவும் பேச மாட்டேன், அது பிடி கொடுக்க மாட்டேன். எதுக்கு? ஐஸ்வர்யா பற்றி உங்களோட ஒரு வார்த்தை, ஒரு மருமகளாக அவங்க வீட்டுக்கு வரானும் போது உங்களோட ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ல விரும்புகிறேன்? ஐஸ்வர்யா அப்பா பண்ணுறது மட்டும் இல்லை, ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டுக்கு போகிற பொழுது, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு கணவனாகிற பொழுது, இவன் அங்கு மருமகனாக செல்கிறான், இங்கு இன்னொரு மருமகளாக வருகிறான். தமிழ் அற்புதமான, எங்களுக்கு இன்னொரு மகள் எங்கள் வீட்டுக்கு, அவர்களுக்கு ஒரு மகன் அவர்கள் வீட்டுக்கு. இன்னொரு விஷயம் நான் தனி ஒருவன் டூவில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நேற்று தான் பயங்கரமாக ஒரு லான்ச்லாம் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில வார்த்தை. குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட தான் போகணும், போய் கோயில் பூசார்ட்டு கேட்கக்கூடாது. அதே போல் அந்த படத்தில் நான் இருக்கேனா இல்லையா என்பதை அன்பு தம்பி செல்லக்குட்டி ராஜா தானே சொல்லணும். ராஜா தானே. ஆனால் உங்களுக்காக ஒரு சில ஃபோட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன், அந்த ஃபோட்டோவை பார்த்துனே உங்களுக்கு வர மெமரிஸ் நீங்கள் சொல்லணும். டக்கு டக்கு ஓகேவா? இது நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? லியோ, எங்கெங்கும் லியோ, எதிலும் லியோ, 8 திசையிலும் லியோ, லியோ லியோ லியோன்னு ஒரு லியோ ஃபீவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாப்புல. இவரை என்ன சொல்லி பாராட்டாலும் தகும். காரணம் என்னென்னா, எனது ரசிகர்கள் இத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, அவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எதையாவது ஒன்றை தியாகம் செய்யணும். நீங்கள் தியாகம் செய்யாமல் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுவிடலாம், உயர்ந்த இடத்தை தக்க வைக்கிறது ரொம்ப சிரமம். அவர் தனக்கு இந்த ரசிகர்கள் கொடுத்த, இந்த தங்கைகள் தம்பிகள் கொடுத்த இந்த உயரத்தை தக்க வைப்பதற்காக கதைகளை தேர்ந்தெடுத்து நடிப்பதிலிருந்து தனது உடம்பை, இந்த ஃபிட்னஸ், அந்த முக வசீகரத்தை, அந்த நடனத்தை அவர்களுக்காக அப்படியே ஒரு தக்க வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தளபதி, இளைய தளபதி. இப்படி ஒரு கலைஞர் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறாரு என்பது தமிழர்களுக்கெல்லாம் பெருமை தானே. அரசியல் வந்திருக்காரு, அதை பற்றி? அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம். யாருக்கு தான் அரசியல் ஆசை இல்லை? எனக்கு தான் அரசியல், உனக்கு இல்லையா? உன்னை கூப்பிட்டு இப்போ டி நகர் சட்டமன்ற தொகுதி அடுத்த ரூலிங் பார்ட்டி கொடுத்தாங்கன்னு வேண்டாம்னு சொல்லியாக்கேன் சார். எதுவுமே நான் கட்சிக்கு எதுவுமே பண்ணலையே சார், அதுக்காக தான் கூப்பிட்றேன் வா. ஆ, நிக்கே வச்சா சின்னத்தை பார்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. கவுன்சிலரை ஜெயிக்கிறதாண்டா கஷ்டம், உன் மூஞ்சி முகர எல்லாம் அந்த உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும். ஆ, அந்த அப்போ நான் நிற்கிது அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக நிற்பது என்பது மனிதர்களை பார்த்து குத்துவதில்லை. கவுன்சிலருக்கு தான் எண்ணத்தை பார்த்து குத்துவார்கள், சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சின்னத்தை பார்த்து குத்துவார்கள். இந்திய நாட்டினுடைய ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். காரணம் என்னென்னா அமிதாப் பச்சன் சாரே ஏன் சொன்னார் அப்படின்னா,
நான் எம்ஜிஆருடைய காட்டுத்தனமான ஃபேன். ஆனால் இவர் ஏன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தமிழா தமிழ் பேசுவார், ஆங்கிலமாக ஆங்கிலம் பேசுவார், கர்நாடகமாக கர்நாடகத்து பேசுவார், இந்தியா இந்தியில் பேசுவார், தெலுங்குவா தெலுங்கு பேசுவார். அத்தனை மொழிகளிலும் நடித்து பேசக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு மனிதர். இது ஒன்லி சூப்பர் ஸ்டார் கிடையாது சார், டேலண்ட்டு அறிவின் சிகரம், சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இந்த லால் சலாம் படத்தில் தலைவரோடு நடிச்சிருக்கேன். ஆமாம், ஒரு குழந்தை 73 வயசு, அந்த 7 கட் பண்ணிட்டீங்கன்னா 3 வயசு குழந்தை போல் என்னை பேச விட்டு அவர் உட்காந்து கேட்குறார், எவ்வளோ பெரிய மனிதர். ஆமாம், எல்லோரும் புகழ்ந்துருப்பாங்க, பட் அந்த இந்த வயதிலும் மக்களை நாம் சந்தோஷப்படுத்தணுன்றதுக்கான ஒரு வேட்கை இருக்குது. இப்போ அதற்கான அந்த வேட்கையினுடைய அந்த உதாரணம் தான் இப்போ இந்த படத்துடைய ஜெயிலருடைய கலெக்ஷன். ஸோ கலெக்ஷன்லாம் இந்த வயசுல எல்லாம் சந்தோஷப்படுத்துது என்பது அந்த படத்துக்கு வருவதில்லை, இவர் மனதுக்கு வருவது. என் நேசத்திற்குரிய பிள்ளை, ஒரு ஹீரோவை, ஒரு ப்ரொடியூசரை, ஒரு இயக்குனரை இப்படியெல்லாம் எதுவுமே அறியாது, சினிமாவை காதலித்து கலைஞானி அவர்களை தன் இதயத்திற்குள் உள்வாங்கி அவர் படங்கள் அதை புரிந்து சினிமா என்னென்னு தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஜாப்பை ரிசைன் பண்ணி ஒரு குறும்படத்தில் காம்படிட்டிவ் ஆகி அதிலேருந்து வெற்றி பெற்று ஒரு ஆர்டிஸ்ட் பெரிய பேஸ் இல்லாமல் மாநகரம் கண்டென்ட் மூலமாக இயக்குநராக தன்னை வடிவமைத்து கொண்டு அதற்கு அடுத்து 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 இன்றைக்கி கமல் சார் அப்படின்னா பெரிய ட்ரெண்ட் செட்டர்ன்னு உலகத்துக்கே தெரியும். அவர் மாபெரும் முரட்டு பாக்ஸ் ஆஃபீஸை கூட்டு கொடுத்து இந்த 6 வயதிலிருந்து சினிமா தான் எனது வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலை கமலஹாசன் சாரை மன மகிழ்வு ஏற்படுத்தின அற்புதமான ஒரு தம்பி, நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரப்பில்ல, ஒரு சுயநலமான ஒரு விஷயம். என் மகனுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. ஆமாம், நான் பெரிய எங்கே தம்பின்னு கேட்பேன் வீட்டில், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே தம்பி லோகேஷ் கூப்பிடுச்சு போயிட்டுப்பாமா அப்படின்னு. அந்த உமாபதியோட சர்வ நிகழ்ச்சி நடந்த பொழுது அதை தம்பி பார்த்துருக்காப்புல, அந்த ஆக்ஷன் பிரியர்கள்லாம் அவர்கள்லாம் அர்ஜுன் சார் தொகுத்து வழங்கின பொழுது யார் என்று தெரியாமலே அந்த பையனை ரசிச்சிருக்கிறாப்புல உமாபதியை. உமாபதி அழைச்சிட்டு என் மகன் மகன் சொன்ன உடனே ஒரு ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்திருக்கார். எனக்கே தெரியாது என்ன நிகழ்வு அப்படின்னா, ஏதோ ஒரு படத்துக்கான ஹைதராபாத் போயிருக்கேன். அப்போ தம்பிக்கு வந்து ரமேஷ் திலக்குன்னு ஒரு தம்பி இருக்கார்ல, அவர் அறிமுகப்படுத்தினார், அண்ணா அவர் தானே மாநகரம் டைரக்டர் அப்படின்னு. ஒரு எளிமையான சின்ன பிள்ளையாக இருந்தாப்புல நானே அருகில் சென்று எனது எனது இயல்பு சுபாவம் அது எதிர்பார்த்தாலும் அப்படி இல்லை, கார்டு ப்ராமிஸ் பண்ணுறதில்ல. ஒரு சின்ன பிள்ளை எந்த பின்னணியும் இல்லாமல் இப்படி முரட்டுத்தனமான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காப்பிலையே மாநகரம்ன்ற ஒரு கண்டென்ட் எல்லோரும் பேச வச்சாப்பில என்று அந்த எண்ணத்தினுடைய உந்துதலாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரம் மாநகர் கூட நான் பார்க்கல, பரபரப்பாக பேச வச்சு நெற்றியில் ஒரு முத்தமிட்டேனாம் அதை தம்பிக்கிட்ட, டே உன்னை அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப பிடிக்கும்டா, அதுக்கப்புறம் அண்ணனோட பிள்ளைன்னு என்னை உன்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை பரிமாறி இருக்கிறாப்புல. ஸோ நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரப்பில், இன்னும் காலம் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ கேடி குஞ்சுமன் சாராக இருக்கட்டும், மணிரத்னம் சாராக இருக்கட்டும், அல்லது சங்கர் சாராக இருக்கட்டும், இந்த வியாபார கண்ணோட்டம் என்பது வியாபார தளத்தை அந்த வணிக வளாகத்தை அகலப்படுத்துறத கூடிய விஷயத்தை இன்னும் 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 அடுத்த உச்சத்துக்கு போகாப்பில் அற்புதமான பிள்ளை, நல்ல கலைஞர், நல்ல தம்பி. அண்ட் எம்ஜேவா நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில், எப்படி உங்களுக்கு அந்த டான்ஸ் ஃபார்ம் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்ததா? நம்ம ஒரு அடிப்படையில் மியூசிக் சென்ஸ் இருக்கிறதுனால நான் அற்புதமான டான்ஸர் பயணி, நான் அற்புதமான டான்ஸரு, ஒரு ட்ரம்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப்பாக 30 நிமிஷம் வாசிப்பேன், ஓரளவு தெரியும் சில பேருக்கு, என்னை அறிந்தவர்களுக்கு. அதற்கான கதாபாத்திரங்களை அதற்கான விஷயங்கள் என்னை தேடி வரல. இதில் ஒரு புள்ளி பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஒரு மைக்கேல் ஜாக்சனுடைய ரசைன்மன்ற தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு புள்ளி, அது கூட டான்ஸ் மாஸ்டர்லாம் கிடையாது, ஏன்னா இந்த இது சாங்கு இதுக்கு ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னாங்க போடும் ரைட் அப்படி தான். ஒரு ஒரு பயம் கலந்த வெறி, மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை, அவங்கள்ட்ட கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, அதனுடைய விளைவு தான் அதெல்லாம், ஒரு லவ் தான். ஆனால் இப்போ படங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா படங்களையும் நம்ம சொல்ல முடியாது. அந்த கேரக்டர் படத்தை தானே, அந்த கேரக்டர் இப்போ தம்பிராமையா அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருன்னா அது மக்களுக்கு பிடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கிக் படம் ஓகே சொன்னதுக்கு டேரக்டர் ஒரு ரீசனா, இல்லை வந்து இந்த கதை அப்படி இருந்ததுமா த்ரோட்டாக நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ரீசனா? ஒரு லெவலுக்கு மேலே போன பிறகு ஒரு ஹீரோக்கள் கையில் போகும். இவ்வளோ பெரிய கேரக்டர்லாம் வந்து செலக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஆலோசனை நிச்சயமாக ஹீரோட்ட போகும். அப்போ ஹீரோ அதை அனுமதிக்கிற பொழுது அது என்ன, அது கண்ணை முடிக்கலாம், ஓ சந்தான தம்பிக்கும் தெரியுமா, ஆமாம் எஸ் அவரும் சேர்ந்து தான் உங்களை அழைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற பொழுது நிச்சயமாக ஏற்கனவே எனக்கும் தம்பி சந்தானத்துக்கும் இனிமே இப்படித்தான், வீரம் வானவராய் வல்லவராயெல்லாம் எங்கள் காம்போ வந்துச்சுன்னாவே
அப்போ தம்பி கூப்பிடுற பொழுது நிச்சயமாக எனக்கு பசிக்கான தீனி இருக்கும். அந்த அந்த தீனி இருக்குன்ற நம்பிக்கையோடு உள்ளே வருகிற பொழுது இவங்க அதர் லாங்குவேஜ் டைரக்டர்ஸு நம்ம நம்ம பட் எல்லா தமிழ் அற்புதமாக தெரியும். இந்த படத்தோட இயக்குனர் பிரசாந்த் ராஜுகோ அல்லது தம்பி நவீன் ராஜுகோ அதை இந்த கன்சல்டேட் பண்ணி இபி மாதிரி தம்பி பாக்கியம் அவர்களுக்கு தொடர் பண்ணி கொடுத்தான். போன உடனே இந்த அந்த காஸ்ட் கண்டு கண்டென்ட் சொல்லிட்டாங்க தம்பி சந்தானம் சொன்னார்ன்ற பொழுது அப்படி தான் அவங்க அங்கே இருந்துகிட்டே நீ புக் பண்ணி வர சொல்லி அப்படி போனது. போன உடனே ரொம்ப திருப்திகரமாக நடிச்சுட்டு வந்தேன். எந்த ஒரு சின்ன ஆகா சில படங்களுக்கு போகிறவங்க எங்கிட்ட முடிச்சு கழிப்பி விட்டால் போதும்டான்னு போகும்ல அடா எப்படா முடிய போகுதுன்ற மாதிரி ஒன்று அப்படி லவ் பண்ணி நடிச்சிட்ட ஒரு விஷயம். எனக்கு அந்த அந்த காஸ்ட்யூமை போடுற பொழுது தெரியுதுல்ல இப்போ லுக்கு மாறுற பொழுதே லுக்கு மாறு ஆமாம் இப்போ மனைவி கிட்ட இப்போ நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறன்ற பொழுது டயர்டாக கூட போகலாம் சொற்சாக மறந்தால் கூட டயர்ட் காதலிகிட்ட போகிற பொழுது அப்படி அப்படி நிஜத்தில் எப்படி என்னுடைய சூழல் எப்படி நான் எப்படி இன்றைக்கி மாமனாராக போகிறேன் பல உறவுகளுக்கு சொந்தக்காரன்ற பொழுது அதில் ஒரு கண்டென்ட் சொல்கிறேன் கண்டென்ட் எல்லாம் சொல்லிட்டு கண்டென்ட்டுக்காக சொல்கிறேன் அப்படின்றது. ஆனால் அந்த படத்தில் வந்து சந்தானம் நீங்களே சொன்னீங்க சந்தானம் ஒருத்தர் வந்து அவர் சொல்கிறாருன்னா அதில் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு நான் ஓகே பண்ணியிருக்கேன்னு. ஸோ சந்தானம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஒரு காமெடியனாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவாக ட்ரான்ஸ்லேஷன் எடுத்திருக்காரு. ஆனால் அவர் எடுத்து நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக யோசித்து நிதானமாக எடுத்து அடிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அவரோட க்ரோத்தாக? ஏன்னா நிறைய காமெடியன்ஸ் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம செட் ஆகலாம் திருப்பி அதை பேக் டு ஃபார்ம் அஸ் அ காமெடியனாக போயிடுவாங்க. பட் சந்தானம் அப்படி இல்லை, அதில் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டுருக்காரு. அவர் ஃப்ளாப் கொடுத்தாலும் சில படங்கள் ஓடலாலும் ஓகே நம்ம அடுத்த படத்தில் கொடுக்கலாம் அடுத்த படத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கிற ஒரு மனிதர். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? தம்பியை பொறுத்தளவு அன்றைக்கி கூட அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் கூட சொல்லிச்சு அண்ணனிடம் நான் வேலை கேட்டு அவர் ஒரு பொங்கல் சிறப்பு ப்ரோக்ராமில் என்ன பொழுது அண்ணன்ட்டேன்னா அது தம்பியை நினைவுபடுத்திக்கிடுச்சு. அப்போ பார்த்துங்க ஒரு பழசை ஒருத்தர் ஒரு புதுவெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய சிறந்த குணத்தை காமிக்குது. ஒரு நண்பனை பற்றி சொல்லணும் யார் நான் சொல்லிடுறேன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனால் நண்பர்களோடவே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு இவருக்கும் சர்க்கிள் வருது வந்திருக்கு இல்லையா, சர்க்கிள் வந்திருக்கு மறுபடியும் டிடி மூலமாக டேக்கப் ஆகுது. நான் வியந்து பார்க்கக்கூடிய நடிகர்களில் இவர் ரெண்டு மூணு பேரில் ஒரு ஆள். ஏன்னா அந்த அப்படி அந்த ஆனந்த் அந்த முருகன் அந்த சேது அந்த மாறன் அந்த அந்த கெட்டப்பு எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா அதை தாண்டி தனக்கு குருநாதராக இருந்த ஒரு அவருடைய வீடு அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த குடும்பத்தை அந்த கேர் எடுத்து அவர்களோட அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த பாங்கு அது ஒரு நான் அடிக்கடி சொல்வேன் அறிவு என்பது உனக்கு ஒரு வெற்றியை தரும். அறிவு அடுத்தவன்ட்ட கூட கலவாண்டலாம் குணத்தை கலவாட முடியுமா? அறிவு என்பது அன்றாட ஒரு ஜஸ்ட் சிட்டின்பன் போல அவர் வெற்றியை காட்டிடும் ஆனால் குணம்தான் அந்த வெற்றியை தக்க வைக்கும். பணம் பொருள் புகழ் பெறுவதை விட பணம் புகழ் பொருள் பெற்றதை காப்பாற்றுவதற்கு நீ அதை விட அதிகமாக உழைக்க வேண்டும் அதை விட விசாலமாக மனசை வச்சுருக்கணும். அந்த மாதிரியான நல்ல குணங்களுக்கு சொந்தக்கார தம்பி, அதனால தான் தோல்வியிலிருந்து மீண்டும் ஈஸியாக வந்துட முடியுது. ஆனால் நான் இந்த ஸ்டில் பார்க்கும் போதே தெரியுது ஏகப்பட்ட காமெடியன்ஸ் அதோ ஜாம்பவான்கள் எல்லாருமே இருக்கீங்க ஒன்றா. எப்படி இருந்தது ட்ராவல் வித் செந்தில் சாராக இருக்கட்டும் கோவை சார்லா மேம் இந்த மாதிரி ஒரு காம்போவே இருக்கே டீம், அந்த டீம் பற்றி சொல்லுங்கள். ஒரு குஷி, ஒரு திருடா திருடி, ஒரு காதலனுக்கும் காதலிக்கும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டைனாவே எல்லோரும் சுவராசியம் பார்ப்போம். ஆஹா பைப்பிடி சண்டையே நம்ம ரொம்ப நேரம் பார்ப்போம். ஆணுக்கு முன்னே சண்டை வர்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கடா அப்படிப்பா சண்டைனாவே பார்ப்போம் இல்லையா. ஆ ஆமாம் கத்தி எடுத்து குத்துனா பார்த்துட்டு ஓட தோணும், கத்தி கத்தி பேசுனா பார்த்து நிற்க தோணும். அதை போல் இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ செட்டப் பண்ணுறது. ஹீரோ சைடில் நான் இருப்பேன், ஹீரோயின் சைடில் மேடம் கோவை சார்லா மேடம் இருப்பாங்க. அவர்களுக்கும் எனக்குமே ரெண்டு எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்களோடு எவ்வளோ கவுண்டமணி சார் செந்தில் சார் அவர்கள் பெரிய லெஜெண்டரியோடலாம் நடித்தவங்க, அடுத்த பங்காளி வடிவேலோடு விவேக் சாரோட பண்ணுற பொழுது அடுத்த தலைமுறை வருகிறப்ப கூட என்கரேஜ் பண்ணி ஒரு நூல் அளவு கூட ஈகோ இல்லாமல் அப்படியே அப்படியே இணங்கி சேர்ந்து வர்றவங்க இல்லையா. ஸோ நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் ரைட்டர், என்னுடைய ப்ரீவியஸ் சட்டமும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ரெண்டு மூணு படங்களில் கணவன் மணியாக கூட ஒரு படத்தை நடிச்சிருப்போம். அதனால் அவரோடு பயணிப்பது என்பது சும்மா தோழன் தோழியாக பயணம் செய்வதை போல் அது கலையில் உங்களோட அந்த ரியல் செட்டப் அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். அந்த லைவ் லைவ்னு சொல்கிறோம்ல, இந்த லைவ் எங்கே சாத்தியமாகுதுன்னா ஒரு ரெண்டு நடிகரோ அல்லது மூணு நடிகரோ காம்போவாக டேரக்டர் வர்ற பொழுது அந்த இயக்குநருக்கோ அல்லது பார்வையாளர்களுக்கோ எந்த சின்ன நெருள் கூட இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள ஒரு ஈகோ இல்லாமல் அது ஸ்க்ரீன் காமிச்சு கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் மேடத்தோட எப்படி இருக்கும் தம்பி சந்தானத்தோட ஹீரோயினோட. ஆமாம் எனக்கு எதுக்கு, எனக்கு தான் எனக்கு மனைவி இருக்காங்க பாருங்கள், மனைவி இருக்காங்க அது கர்நாடகத்துலேருந்து. இது என்னடா, இது என்ன உடம்பு என்ன கேட்குதோ
இதுக்கு நான் அடிமை இல்லை, இந்த உடம்புக்கு இது அடிமை. சுருக்கமாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எது யோக்கியமாக இருக்கோ அது ஆரோக்கியத்துக்கு சான்று, எது யோக்கியம் இல்லையோ அது ஆரோக்கியத்துக்கு அயோக்கியம். அதனால் யோக்கியமான சாப்பாட்டை கூடிய வரை சாப்பிடுவேன். அதனால் இது இது சரியாக பேரை சொல்லணும்னு சொன்னால் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உணவே மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ஓரளவு கூடிய வரை நான் கிராமத்திலேருந்து பிறந்த வளர்ந்தவன். கிராமத்தில் இளம் பிராயத்தில் நாவப்பழம் சீசனுக்கு சீசன் இயற்கை நம்மளுக்கு அள்ளி கொடுத்துருக்கு. மனிதன் கண்டுபிடிச்சதானே இப்போ மற்ற விஷயங்கள் அதெல்லாம், இயற்கை கண்டுபிடிச்சதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பருவத்திற்கு ஏற்றாற் போல் அந்த மனிதர்களுக்கு எது தேவை அது இயற்கை கொடுத்துருக்கு. அதை விரும்பி இப்போ சாப்பிட்ட காரணத்தினால இது மேலே எனக்கு மோகமெல்லாம் கிடையாது. மனைவியை காலம் உள்ள வரை காதலிக்க ஆசைப்படுகிறவர்கள் காதலியோடு முகம் பார்த்து திரும்பி விடுவார்கள், அவர்களோடு தொடர்ந்து பயணம் செய்ய ஆசைப்பட மாட்டார்கள். பிரியாணியை காதலியோட கனெக்ட் பண்ண ஒரே நபர் நம்ம தம்பி அண்ணாதான். தம்பி கூல் சுரேஷ், தம்பி சந்தானம், அருமை தம்பி எஸ்டிஆர், இந்த காம்பவுண்டுடைய செல்லப்பிள்ளை, இவருடைய இஷ்டத்துக்கு பேச விடுவாங்க. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. அந்த திறமைகளையெல்லாம் கன்சால்டட் பண்ணி ஒருங்கிணைத்து ஃபில்டர் பண்ணி அடுத்த நடை வைத்தால் உயரம் நிறையா இருக்குது. நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன் சிவாஜி ஐயாவுடைய பாதிப்பு, கமல் சாருடைய பாதிப்பு இல்லாமல் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னான்னா அது பொய். சினிமான்னா கமல் சார், கமல்னா சினிமா. அண்ணா, கிக் படம் செப்டம்பர் 1st அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா ஒரு பயங்கரமான கூட்டணியோடு அந்த படம் இருக்குது. அன்புத்தம்பி சந்தானம் அவர்களுடைய டிடி படத்தை பார்த்து எல்லாரும் அடுத்த படம் எப்பொழுது வரும், அதில் சிரிப்பு இருக்குமானு என்று கேட்பீர்கள். நிச்சயமாக அந்த கேள்வி எல்லார்ட்டையும் வர வேண்டியது நியாயம்தான். டிடி அப்படின்றதுக்கும் கிக் அப்படின்றதுக்கும் டோட்டலி கான்ட்ரஸ்ட். டிடி என்பது வேறு ஒரு தளத்தில் நகைச்சுவை, இது கிக்கு என்பது வேறு ஒரு தளத்தில் நகைச்சுவை. அற்புதமான இயக்குனரும் அற்புதமான ஒரு தயாரிப்பாளரும் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள். இந்த படத்தினுடைய வெற்றி என்பது அவருடைய தொடர்ச்சியாக இங்கே அவர்களை பயணம் செய்ய வைக்கும். அந்த வகையில் நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பி, அதே நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர் தம்பி சந்தானம், ஒரு நல்ல படம். எந்த இடத்துலையும் ஒரு நூலளவு கூட போர் அடிச்சிடக்கூடாதுன்றக்காக ஒவ்வொரு எபிசோடுக்குள்ளேயும் ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து புகுத்தி புகுத்தி அந்த தளத்தை ஃபுல்லாக ஃபுல்லாக ஒரு பேக்கேஜாக 2 hours 10 minutes ஃபுல் பேக்கடு நல்லா சிரிக்கலாம். சிரிப்பதற்கு 100% உத்தரவாதங்களோட படம். அந்த வகையில் கிக் எல்லாருக்கும் கிக் ஏற்றும் என்ற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி. அன்லிமிடெட் சீரக சம்பா கல்யாண பிரியாணி சாப்பிட சோலின் மெஸ்க்கு வாங்க.